வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பு மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் துன்பங்களை தீர்க்கிறதுக்கான சில ஆன்மீக ரகசியங்கள் பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாயிண்ட்ஸை நான் சொல்லிட்டே வரேங்க ஒரு ஒரு பாயிண்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அது பின்னாடி யூஸ் ஆகும் ஒரு வளப்பெற செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு பசுவுக்கு நாட்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்து வர வறுமை நீங்கள் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் தொழில் முடக்கம் நீங்கி தொழில் விருத்தி அடைய ஒரு கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சப்பழம் ஒன்று வாங்கி கடை அலுவலகம் முழுவதும் வளாகம் முழுவதும் வெளியில் நின்று நாங்க துண்டாக நறுக்கி தெற்கு முகமாக நின்று குங்குமம் தடவி திசைக்கு ஒன்றாக இருந்துவிடும் கடை அலுவலகம் இவற்றில் இருந்து தொழில் முடக்கம் நீங்கி தொழில் சிறப்பாக நடைபெறும் இதை என்று செய்யவும் வியாபாரம் இல்லாமல் அடைந்து வைத்திட கடைகளில் இதை செய்த பின் கடை திறந்து வியாபாரம் செய்ய தொழில் சிறக்கும் திருமணத்தடை வறுமை வேலையின்மை மற்றும் தோஷம் உள்ளவர்கள் நன்னல்ல தேய்த்து மசாஜ் செய்து கொஞ்சம் பஞ்சகவ்யம் சேர்த்து குளித்து அருகில் உள்ள ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்ள தோஷங்கள் விரைவில் நீங்கி நல்வாழ்வு உண்டாகும் ஆண்கள் சனிக்கிழமை என்று செய்யவும் பெண்கள் வெள்ளிக்கிழமை என்று செய்யவும் பொருளாதாரம் உயர்றதுக்கு செல்வம் சேர்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஞாயிக்கிழமையில பூச நட்சத்திரம் கூடிய நாளன்று அதிகாலையில் நாயுருவி செடிக்கு முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து பிடுங்கி அதை கையில் வைத்து கொண்டே ந சண்டி நவாட்சரி மந்திரம் ஆயிரத்தி எட்டு உரு ஜபம் செய்த பின்னர் வெள்ளை நிற பட்டு அல்லது பருத்தி துணியை மஞ்சள் கலந்த தண்ணீரில் நனைத்து அந்த துணியால் நாயுறி செடியை சுத்தவும் இதை கடை அலுவலகம் வீடுகளில் வைக்க பொருளாதார நிலை உயர்வடையும் சிறு நண்பர்களை அடுத்தது இரவில் கை கால் முகம் கழுவிய பின்னர் தூங்கினால் துஷ்ட சக்திகள் தொல்லை செய்யாது இரவில் தானாக விந்து சக்தி வெளியேறாது அடிக்கடி ஆபத்துகளை சந்தித்து வருபவர்கள் அஷ்டமத்து சனி நடப்பவர்கள் அஷ்டமாபதி தசை உள்ளது புத்தி நடப்பவர்கள் மகாமிருதொஞ்ச மந்திரம் ஜபித்த பின் வெளியே கிளம்பினான் விபத்துகள் இன்றி வீடு தரமுலாம் அடுத்து நம்ம அரச மரத்தை பத்தி நான் ஒரு அற்புத சக்தி பத்தி நம்ம இன்னைக்கு தெரிய போறோம் அன்பர்களே தீராத நோய் தீரத்துக்கு என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் தினமும் மதியம் பன்னெண்டு முதல் ஒன்றாம் வரை குறிப்பிட்ட வேலையில் அரச மரங்கரை தொட்டு வணங்கி வர தீராத நோய்கள் தீரும் குறிப்பிட்ட பகுதியில் பாதிப்பு நோய் இருந்தால் பாதிப்பு நோயுள்ள பகுதியில் வேரை தொட்டு வைக்கவும் விரைவில் குணம் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் அரச மரத்தை தொடவே கூடாதுங்க நண்பர்களே அதை மட்டும் மறந்துடாதீங்க இது யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த குறிப்பை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க குறைந்து அல்லது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுவர்கள் இனிப்பு பண்டம் அல்லது சக்கரனை கிழந்த நீரை அரச மர வேரியில் விட விரைவில் ரத்த அழுத்த நோய் பாதிப்பு குறையும் ஹைபிபி இருக்குங்களே அவங்களுக்கு தினமும் கிழக்குமாக நின்று அரச மரத்திற்கு நீர் விட்டு வர தோஷ பாதிப்புகள்லாம் குறையுங்க ஆயுள் தோஷம் உள்ளவர்கள் அற்பாயுள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் சனிக்கிழமை தோறும் அரச மரத்திற்கு நீர் விட்டு தொட்டு வணங்கி வர ஆயுள் கூடும் இந்த குறிப்புகள் எல்லாமே இப்போ நான் சொன்ன ஒரு எட்டு பத்து குறிப்புகள் கிட்டே இருக்கும் இந்த பத்து குறிப்புல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அற்புதமான குறிப்புகள் எளிமையான குறிப்புகள் இதை ஃபாலோ பண்ணும் போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல செல்வ செழிப்பு ஏற்பட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அனுபவங்களே ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பணம் சேர்கிறதுக்கான சில டிப்ஸ் பற்றி நம்ம அடுத்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த இதில் சந்திப்போம்